வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் அரிசி அட்டைதாரர்களுக்கு செம குட் நியூஸ் வெளியாகி உள்ளது. இதுபோன்று பல அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது, ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷன் கடைகளில் இனி எப்போதும் அரிசி தட்டுப்பாடு இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சில மாதங்களாகவே அரிசியின் விலை பல மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் அத்தியாவசிய பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனவும் புயல், பருவமழை தவறியது போன்ற காரணங்களால் விளைச்சல் குறைவான காரணத்தினாலும் கடந்த 3 மாத காலத்திற்கு அரிசியின் விலை உயர்ந்து காணப்படும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையை பொறுத்தவரை கிலோ ₹60 விற்ற புடுங்கல் அரிசி 68 உயர்ந்தது. வேக வைத்த அரிசி ₹70 உயர்ந்தது. பாஸ்மதி அரிசி ₹120, பழுப்பு அரிசி ₹39 விற்பனை ஆகிறது. இந்நிலையில் தற்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்துள்ளது. அதன்படி சில மாதங்களாக உயர்ந்த அரிசியின் விலை தற்போது குறைந்து வருகிறது. இதனால் ரேஷன் கடையில் அரிசி தட்டுப்பாடு இருக்காது, எப்போதுமே இதற்கான தட்டுப்பாடு வராது அப்படின்னு நம்பப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைத்தால் நிறுத்தப்படும் அப்படின்னு பொய்யான தகவல் பரவி வருவதாக அதிமுக தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக ஆட்சி அமைத்தாலும் இந்த திட்டம் நிறுத்தப்படாது, தொடர்ந்து வழங்கப்படும், வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக திமுக தலைவர்கள் உதயநிதி மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் பிரச்சாரம் செல்லும்போது சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை கோரி விண்ணப்பித்த தகுதி உள்ள அனைவருக்குமே கொடுக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சின்ன குறைகள் எல்லாமே நீக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 1.60 கோடியில் கிட்டத்தட்ட 1.25 கோடி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். மீதி உள்ளவங்க தகுதியானவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் கொடுப்போம், புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ரேஷன் கடையில் கைரேகை வைக்காத குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க நிறைய பேர். இப்போ எல்லாருமே கைரேகை வைக்க சொல்கிறாங்க, கேஒய்சி ஃபில் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் வைக்காமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இனிமேல் வந்து பொருட்கள் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு வருது. அதையும் கூட்டுறவுத்துறை வந்து மறுத்துருக்கு, அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே உணவுப் பொருள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேஒய்சி யாரும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே கைரேகை வச்சு பதிவு பண்ணிடுங்க. தூரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பக்கத்தில் உள்ள ரேஷன் கடையில் உங்களோட கார்டு நம்பரை சொல்லி அப்டேட் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் உள்ள அனைவரும், அந்த ரேஷன் கார்டில் உள்ள பேர் உள்ள அனைவருமே கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் அந்த கார்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, வேறு எதுக்குள்ளே.